हरि ओम गुरुवे शरणम् ओम सदाशिव समारंभम् शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्ताम् वंदे गुरु परंपराम् श्रुति स्मृति पुराणानाम् आलयम् करुणालयम् नमामि भगवत्पादम् शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः गुकारस्वंधकारो वै रुकारस्तन्निवर्तकः अंधकार निरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेदि मूर्ति भेद विभागिने व्योमवत् व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्ये माक्षभिर्यजत्राः स्थिरैरंगैः सुष्टुवाहुंसस्तनूभिः व्यशेम देवहितैयतायुः स्वस्ति न इन्द्रो वृत्तश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शांति 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 ही हरि ही ओम श्री गुरुभ्यो नमः हरि ही ओम पेज नंबर 11 मंत्रा नंबर 13 तस्मै स विद्वानुपसन्नाय सम्यक् प्रशांत चित्ताय शमान्विताय येनाक्षरं पुरुषं वेद सत्यं प्रोवाच तां तत्वतो ब्रह्म विद्याम् सो इंद गुण ब्राह्मणा वंदु என்ன பண்றான் எது வந்து நித்தியம் எது வந்து அநித்தியம் அப்படிங்கிற தேடல்ல இறங்கி ஒரு நித்தியமான ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் என்ன பண்றான் ஒரு குரு கிட்ட போறான் அப்படின்னு பார்த்தோம். அந்த குரு கிட்ட வந்து எந்த ஆட்டிடியூடோட போனோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து போன மந்திரத்துல நாம பார்த்தோம். இப்ப எப்ப வந்து ஒரு தி ஸ்பிரிச்சுவல் தர்ஸ்ட் ஆர் ஸ்பிரிச்சுவல் ஹங்கர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுத்தோ ஆட்டோமேட்டிக்கா வந்து பகவான் வந்து ஒரு குருவை வந்து அவனுக்கு காமிச்சு கொடுத்துருவா அப்படின்னு வேதம் வந்து நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்றது. சோ ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயமானது நம்மளுக்கு நடக்கும். அப்போ அந்த பர்சன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா தஸ்மை தத்வதோ பிரம்ம வித்யா ப்ரோவாச்ச. இப்ப வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து குரு கிட்ட போய் எனக்கு வந்து அந்த நித்தியமான விஷயம் என்ன அது சொல்லித்தாங்கோ அப்படின்னு கேட்கும் பொழுது ஆப்வியஸா அந்த டீச்சர் என்ன பண்ணுவா டெஃபினட்டா வந்து உனக்கு நானு சொல்லி தரேன் அப்படின்னு தான் சொல்லுவா இல்லையா. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தஸ்மை அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பிரம்ம வித்யா ப்ரோவாச்ச. பிரம்ம வித்யானா என்னது ஆத்ம வித்யா நம்மளை பத்தின அந்த அறிவு இருக்கு இல்லையா ஞானம் அதை வந்து ப்ரோவாச்ச அப்படின்னா டீச் பண்ணுவார். எப்படி டீச் பண்ணுவார் சீரீஸ் ஆஃப் டயலாக்ஸ் யூஸ் பண்ணி அந்த டீச்சிங் ஆனது அவனுக்கு நடக்கிறது. அப்போ ஞானம் அப்படிங்கிற விஷயம் வந்து வேதாந்தம் படிக்கிறதுனால மட்டுமே ஏற்படும். வேற எந்த விஷயத்தினாலும் நம்மளுக்கு ஞானமானது ஏற்படாது. இப்ப வந்து மெடிடேஷன் பண்ணினா இந்த நாலேஜ் வந்து கிடைச்சிருமா மெடிடேஷன் பண்ணாலும் இந்த நாலேஜ் ஆனது கிடைக்காது. அப்ப மெடிடேஷன் எதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிளாஸ்ல கேட்கற விஷயம்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அசிமிலேட் பண்றதுக்கு நம்மளுக்கு மெடிடேஷன் வந்து இந்த உபாசனா வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது. அப்போ ஞானம் அப்படின்னு சொன்னாலே வந்து வேதாந்தம் படிச்சா மட்டுமே நம்மளுக்கு இந்த நாலேஜ் ஆனது ஏற்படுறது. அப்போ ஞானத்துக்கு வரத்துக்கு உபனிஷத்து என்ன சொல்றதுனா இந்த ஸ்பிரிச்சுவல்
எஜுகேஷன் ப்ரோக்ராம் இதை வந்து ஒருத்தரும் வந்து அண்டர்கோ பண்ணணும் அப்படின்னு சொல்றது. என்னது அது? ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷனல் ப்ரோக்ராம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். எப்படி படிக்கணும் இத? கன்சிஸ்டன்ட் சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் எதை படிக்கணும்? ஸ்கிரிப்சர்ஸ் இல்லையா? அப்போ கன்சிஸ்டன்ட் சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ் எவ்வளவு காலத்துக்கு படிக்கணும்? ஃபார் அ லெங்க் ஆஃப் டைம், ரொம்ப நாளைக்கு வந்து நாம இத படிக்கணும். யாரு கீழே படிக்கணும்? குரு கீழே படிக்கணும். இப்ப நம்ம அந்த குரு எப்படி இருக்கார் அப்படின்னு போன மந்திரத்துல பாத்துட்டோம். எப்படி? அண்டர் அ ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு. அப்ப அந்த டீச்சர் என்ன பண்ணுவா அப்படின்னா, வாங்க வாங்க உங்களுக்கு எல்லாம் ஞானம் வேணுமா, நான் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றேன் அப்படின்னு தலையை தொட்டா ஞானம் வந்துருமா? வராது. அப்போ அந்த டீச்சர் வந்து டீச்சிங் அப்படிங்கிற விஷயத்த ஆரம்பிக்கிறார். இட் இஸ் நாட் எ இப்ப நம்ம இந்த கிளாஸ் வந்து இட் இஸ் நாட் அ கிளீனிங் ப்ரோக்ராம், இட் இஸ் அ டீச்சிங் ப்ரோக்ராம். இப்ப ப்ரோ வாட்ச் அப்படின்னா என்ன அர்த்தம்? டீச் பண்றார் அப்படின்னு அர்த்தம். பிரம்ம வித்யாம் அப்படின்னா அந்த பராவித்யாவை அந்த குருவானவர் டீச் பண்றார். தத்வத அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆஸ் இட் இஸ் எப்படி அது இருக்கோ அதே மாதிரி எந்த விதமான சேஞ்சும் இல்லாம அவர் வந்து அவரோட குரு கிட்ட எந்த மெத்தடில் படிச்சாரோ அதே மெத்தடில் அப்படின்னு அர்த்தம். ஆஸ் இட் இஸ் அப்படின்னு அர்த்தம். அதே மெத்தடாலஜி யூஸ் பண்ணி டீச் பண்ணுவார். அக்ஷரம் சத்தியம் புருஷம் வேத. அப்ப இந்த டீச்சிங் மூலமா ஒருத்தர் வந்து என்ன தெரிஞ்சுக்கிறார்? அந்த அக்ஷரம் பிரம்மா. பிரம்மா பிரம்மனுக்கு வந்து முண்டகோபனிஷத்தை என்ன பேர் கொடுத்திருக்கு? அக்ஷரம் அப்படின்னு பார்த்தோம்ல. அப்ப அந்த அக்ஷரம் பிரம்மாவை வந்து தெரிஞ்சுக்கிறா, பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறா. அக்ஷரம் எங்க பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனது வந்து ஃபிஃப்த் மந்திரத்துல ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல. யயாத அக்ஷரம் அதிகம்யத்தே அப்படின்னு படிச்சோம் இல்லையா? அப்ப அந்த பராவித்யா அபராவித்யாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது பராவித்யாவுக்கு யார் ஒருத்தர் வந்து அக்ஷரம் பத்தி தெரிஞ்சுக்கிறாளோ அத வந்து பராவித்யா அப்படின்னு வந்து உபநிஷத்து வந்து நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிது. எது ஒண்ணு மூலம் அக்ஷரம் பிரம்மாவை தெரிஞ்சுக்கிறோம் அந்த நாலேஜ் பேரு பராவித்யா அப்படின்னு பார்த்தோம். அப்ப அக்ஷரம் புருஷரா அந்த காரண ஈஸ்வரா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஏக சார நித்ய சத்தியம் அந்த அக்ஷரம் புருஷனை பத்தி இந்த பர்சன் வந்து தெரிஞ்சுக்கிறான். அக்ஷரம் புருஷன் தான் வந்து சத்தியம் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்ப சத்தியம்னா என்ன? காலத்ரயே அப்படி திஷ்டதி, எல்லா காலத்திலயும் இருக்கக்கூடியது எதுவோ அதை வந்து சத்தியம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த டிசைபிள் இந்த ஸ்டூடெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் எப்படிப்பட்ட சீக்கரா இருக்கான் அப்படின்னு பார்த்தா நிறைய கர்மா உபாசனா அதெல்லாம் பண்ணி அவனுக்கு ஆல்ரெடி ஹஸ் காட் தி குவாலிபிகேஷன், குவாலிஃபைடு ஸ்டூடெண்டா அவன் இருக்கான். வித்வான் அப்படின்னா இந்த இடத்துல வந்து வித்வான் குரு அப்படின்னு அர்த்தம். சம்யக் உபசன்னாய, உபசன்னாயனா கிட்டக்க அப்ரோச் பண்ணா, குரு கிட்ட போய் அவன் அப்ரோச் பண்றான். சம்யக்கு அப்படின்னா அந்த ஸ்பிரிச்சுவல் ஹங்கரோட ஸ்பிரிச்சுவல் தேர்ஸ்டோட அவன் போய் குரு கிட்ட அவன் சம்யக்னா ப்ராப்பர்லி அப்படின்னு அர்த்தம். அந்த ஸ்பிரிச்சுவல் தேர்ஸ்டோட அவன் ப்ராப்பரா போய் குரு கிட்ட ஃபார்மலா குருவை வந்து அவன் அப்ரோச் பண்றான். அப்போ சோ ஸ்ரத்தா பக்தியோட அப்படின்னு அர்த்தம். அப்ப அவனுக்கு வந்து ஆல்ரெடி அந்த குவாலிபிகேஷன் இருக்கு, குவாலிஃபைடா இருக்கான் இல்லையா. அப்போ அவனோட மைண்ட் எப்படிப்பட்டதா இருக்கு? பிரசாந்த சித்தாய, எப்படி இருக்கு அவனோட மைண்டு? ரொம்ப காம் மைண்டா வந்து அவனுக்கு இருக்கு. ஏன்னா வந்து லைஃப்ல வந்து அவன் நிறைய விஷயம் பார்த்து அதனுடைய அர்த்தத்தை அவன் வந்து தெரிஞ்சுட்டான். இது வந்து எப்பவுமே வந்து அநித்தியமான விஷயம் தான் அப்படின்றத அவன் தெரிஞ்சுட்டான். அதனால அந்த வேர்ல்ட் வந்து இப்போ அவனை அட்ராக்டே பண்ணல, அவனுக்கு தெரிஞ்சிடுது எல்லாமே வந்து வரும் போகும் இந்த மாதிரி விஷயமா இருக்கு அப்படிங்கறதுனால அந்த வேர்ல்டோட லிமிடேஷன்ஸ் வந்து அவனுக்கு தெரிஞ்சிடுது. அப்ப பரீட்ச லோகான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதனால பிரசாந்த சித்தாய. அப்போ எப்படி என்ன அர்த்தம்னா, எக்ஸ்ட்ரோவர்ட்டா இல்லாத ஒரு மைண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் சமான் விதாய, ரெண்டுமே ஆக்சுவலா ஒரே விஷயத்த தான் மீன் பண்ணுது. பிரசாந்த சித்தாயும் சமான் விதாயமும் ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்கறது. பட் ரிப்பீட் பண்ண வேண்டாம் அப்படிங்கறதுனால ஆச்சாரியா வந்து இங்க சம தம அதை வந்து குறிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப சமான் விதாய வந்து சமாவை குறிக்கிறது. சமனா என்னது? மனோ நிகிரகா இல்லையா, நம்மளோட மைண்ட வந்து கண்ட்ரோல்டா வச்சுக்கிறது. தமனா என்னது? இந்திரிய நிகிரகா, இப்ப சென்ஸ் ஆர்கன்ஸ வந்து கண்ட்ரோல்டா வச்சுக்கிறது வந்து தமஹா. அப்ப சென்ஸ் ஆர்கன்ஸ் எக்ஸ்டர்னல் வேர்ல்ட்ல இருந்து வித்ரா பண்றது பேரு தமஹா. இப்ப பிரசாந்த சித்தாய வந்து தமஹா, சமான் விதாய வந்து
ஷமஹா. அப்ப இன் ஷார்ட் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, அந்த பர்சனுக்கு என்ன இருக்கு, குவாலிபிகேஷன் இருக்கு அப்படின்னா என்ன இருக்கு அவனுக்கு, சாதன சதுஷ்டய சம்பத்தி இருக்கு. சாதன சதுஷ்டய சம்பத்தினா என்ன அப்படிங்கறதுக்கு தத்துவ போதமா நாம ரெஃபர் பண்ணிக்கணும். அப்ப அந்த ஸ்பிரிச்சுவலி ஹங்கிரி ஸ்டூடெண்ட் வந்து ஒரு குவாலிஃபைடு குரு கிட்ட போறான். அதுக்கப்புறம் என்ன ஆகிறது அப்படிங்கறது வந்து நம்ம ரெண்டாவது சாப்டர்ல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா சீரீஸ் ஆஃப் டயலாக்ஸ் வந்து நடக்க போறது. அதுதான் நாம இப்போ இனிமே பாக்கணும் இல்லையா. இப்ப இந்த சாப்டரை வந்து நாம இந்த மந்திரத்தோட கன்க்ளூட் பண்றோம். அதாவது பிரதம முண்டக்க வந்து இந்த மந்திரத்தோட இட் இஸ் கெட்டிங் ஓவர். இப்ப முண்டக்க உபநிஷத்துல மொத்தம் எத்தனை சாப்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், மூணு சாப்டர் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்னொன்னுத்திலயும் எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், ரெண்டு செக்ஷன் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ இதோட வந்து இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் டோட்டலா முடியறது. ரெண்டு செக்ஷனும் நம்ம இப்போ பார்த்துட்டோம். இப்ப வந்து நம்ம த்விதீய முண்டக்க அதுக்கு வந்து இப்ப நம்ம பிரவேசம் பண்ணணும். அப்போ குரு சிஷ்யாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். இந்த உபனிஷத் வந்து எதுக்கு அந்த குரு சிஷ்யாவை இன்ட்ரடியூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, எம்பசைஸ் பண்றதுக்கு. எதை எம்பசைஸ் பண்றது, ஒரு குருக்கு கீழே தான் போய் இதை படிச்சாகணும் அப்படிங்கிற விஷயத்த எம்பசைஸ் பண்றதுக்காகவே இந்த குரு சிஷ்யா இன்ட்ரோடக்ஷன் ஆனது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நாம பார்த்தோம். அப்புறம் என்ன பண்ணார், இந்த குரு வந்து ரெண்டு விதமான நாலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி, என்ன ரெண்டு விதமான நாலேஜ் இருக்கு, பராவித்யா அபராவித்யா, அது ரெண்டத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணினார். என்ன சொன்னார், த்வே வித்யே வேதித்தவ்யே அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்ப அபராவித்யா அப்படிங்கறது வந்து ப்ரிப்பரேட்டரி டிசிப்ளின்ஸ் பத்தின நாலேஜ். இப்ப இந்த நாலேஜ் அடையணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சில யோகியதையானது நம்மளுக்கு தேவைப்படுறது. அந்த யோகியதையை அடையறதுக்கு இந்த அபராவித்யா வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னு சொல்லி, அதுலயும் நம்ம ஸ்பெசிபிக்கா என்ன பார்த்தோம், அபராவித்யால கர்மயோகம் அண்ட் உபாசனா யோகம் இது பத்தி மட்டும்தான் நாம பார்த்தோம். அப்ப பராவித்யா அப்படிங்கிறது தான் வந்து மெயின் நாலேஜ் ஞானம். அதுதான் வந்து மோட்சத்தை கொடுக்கக்கூடியது எது, பராவித்யா. இப்ப அதுலதான் வந்து நம்ம இந்த பிரம்மன் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் என்ன பண்ணிட்டு உபனிஷத் அப்படின்னு பார்த்தா, ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்கர் அதாவது மோட்சம் அடையணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு பர்சனோட ஜேர்னி பத்தி இந்த உபனிஷத் வந்து சொல்லித்து. என்ன சொல்லித்து, அந்த பர்சன் வந்து ஃபர்ஸ்ட் எதுக்குள்ள பிரவேசிக்கிறார், முதல்ல ஒருத்தர் வந்து டைரக்டா நம்ம பராவித்யாக்குள்ள நுழைஞ்சிருவோமா, எதுல இருப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம, அபராவித்யா. அப்ப அபராவித்யாக்குள்ள அந்த பர்சன் ஆனவர் என்டர் பண்றார். அதுலயும் ஸ்பெசிபிக்கா நம்மளுக்கு வந்து ஞான யோகியதாக்கு தேவை வந்து கர்மயோகம் அண்ட் உபாசனா யோகம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ அந்த பர்சன் என்ன பண்றார், கர்மயோகத்தையும் உபாசனா யோகத்தையும் பிராக்டிஸ் பண்ணி, பிராக்டிஸ் பண்றதுனால அவருக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தா, அவரோட மைண்ட் வந்து நல்ல ரிஃபைன்டு மைண்டா ஆகிறது. நல்ல இந்த சித்த சுத்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மைண்ட் வந்து அவரால் ப்ரிப்பேர்டு மைண்டா அது ஆகிடுறது. இந்த மைண்ட் வந்து பராவித்யா படிக்கணும் அப்படின்னா இந்த மைண்ட் எப்படிப்பட்ட மைண்டா இருக்கணும், ப்ரிப்பேர்டு மைண்டா இருக்கணும். சொல்ற விஷயத்த கிரகிச்சுக்க கூடிய ஒரு மைண்டா இருந்தாதான் சொல்ற விஷயமானது ஹெல்ப் நம்மளுக்கு புரியும் இல்லையா. அப்ப அந்த மைண்ட் வந்து ப்ரிப்பேர்டு மைண்ட் ஆக்கிறதுக்காக, அந்த ரிஃபைன்மெண்ட் வரதுக்காக அந்த பர்சன் வந்து கர்ம யோகம் அண்ட் உபாசனா யோகம் பிராக்டிஸ் பண்றார். அப்போ யாரு வந்து அதை பிராக்டிஸ் பண்ணுவா, யார் ஒருத்தருக்கு நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமோ அவா தான் வந்து அதை பிராக்டிஸ் பண்ணுவா. இப்ப சப்போஸ் வந்து எனக்கு வந்து மைண்ட் வந்து ரிஃபைன்டு மைண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு ஏதாவது டவுட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படி அந்த டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த கிளாஸுக்குலாம் வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா. எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அப்கோர்ஸ் நம்மளோட மைண்ட் வந்து டெஃபினட்டா ரிஃபைன்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து ஜஸ்ட் லெவல் ஆஃப் ரிஃபைன்மெண்ட் தான் வந்து மாறுபடுமே தவிர்த்து டெஃபினட்டா நம்மளுக்கு வந்து இந்த ரிஃபைன்டு மைண்ட் இருக்கு. அப்போ யாருக்கு வந்து ரிஃபைன்டு மைண்ட் இல்லையோ அவளுக்கு இதை பத்தியில இன்ட்ரெஸ்டே ஏற்படவே ஏற்படாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குன்றதே அவளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தெரியவே தெரியாது இல்லையா, அதனால அவளுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் ஏற்படாது. அப்ப இந்த ஸ்பிரிச்சுவல் ஹங்கர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப அதுக்கு டெஃபினட்டா கொஞ்சம் மைண்ட் ரிஃபைன்மெண்ட் ஆனது தேவைப்படுறது. அப்ப அந்த ரிஃபைன்மெண்ட் வந்து ஒரு பர்சனுக்கு இந்த ஜென்மாலேயேவும் கிடைக்கலாம். இப்ப இல்ல சில பேர் வந்து ஸ்பிரிச்சுவல் ஜீனியஸ் எல்லாம் சொல்லுவா இல்லையா, இப்ப அவள்லாம் வந்து முன்னாடி ஜென்மாலேயே வந்து அந்த மைண்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அந்த ரிஃபைன்மெண்ட் எல்லாம் கிடைச்சிருக்கலாம். அதனால இந்த ஜென்மால வந்து ரொம்ப ஏர்லி டேஸ்லயே வந்து அவ இந்த விஷயத்துக்கு போய் அந்த ஞானம் அப்படிங்கறதெல்லாம் அவளால அடைய முடியறது. பட் எது போன ஜென்மமோ இந்த ஜென்மமோ, வாட் இஸ் தி கிரைடீரியா, ப்ரிப்பேர்டு மைண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு,
knowledge அடையறதுக்கு. அப்போ உபனிஷத் வந்து கர்மயோகம் அண்ட் உபாசனா யோகம் மஸ்ட் அப்படின்னு சொல்றது. எதுக்கு? நம்மளுக்கு மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக கர்மயோகம் அண்ட் உபாசனா யோகம் நம்ம மஸ்டா அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். அந்த ப்ரிப்பேர்டு மைண்ட் இருந்ததுன்னா இந்த அப்பரா டு பரா டிரான்சிஷன் வந்து நடக்கிறது அப்படின்னு நாம இந்த 12th மந்திரத்துல பார்த்தோம். இப்போ ஒரு குரு கிட்ட ஃபார்மலா போய் நம்மளால கத்துக்க முடியும். இப்ப குரு உபசதனம், இப்ப இந்த வேதாந்தத்தை வந்து நாம கேஷுவலாவும் லிசன் பண்ணிட்டு போலாம். சும்மா எனக்கு வந்து நிறைய டைம் இருக்கு, இல்ல இந்த டைம் எனக்கு போர் அடிக்கிறது அப்படின்னு வந்து நாம கிளாஸ்ல உட்காந்து கேட்டுட்டு போலாம். அட் தி சேம் டைம் கமிட்டடாவும் இந்த விஷயத்தை நாம கேட்கலாம். அப்ப இந்த கமிட்மெண்ட் இருக்கும்போது தான் என்ன பண்றோம், நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடு கிட்ட ஃபார்மலா போய் நம்மளால அப்ரோச் பண்ண முடியும். கமிட்மெண்ட் இல்ல அப்படின்னா நாம வந்து ஏனோ தானோன்னு வந்துட்டு போற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி வர ஒரு டிசைபிளுக்கு ஆப்வியஸா வந்து அந்த டீச்சர் என்ன பண்ணுவா அப்படின்னா சிஸ்டமேட்டிக்கா அந்த டீச்சர் வந்து சொல்லி தருவா. ஏன்னா நம்ம போய் எப்படி கேக்குறோம் அந்த டீச்சர் கிட்ட, எனக்கு சிஸ்டமேட்டிக்கா சொல்லி தாங்கோ, எனக்கு நான் வந்து நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும், அது தெரிஞ்சுக்கலாம் எனக்கு வந்து தலையே வெடிச்சிடும் அப்படின்னு நம்ம போய் கேக்குறோம் இல்லையா. அதனால அந்த டீச்சர் வந்து சிஸ்டமேட்டிக்கா நம்மளுக்கு சொல்லி தருவா. அப்ப குரு கிட்ட வந்து ஸ்ரத்தா அண்ட் பக்தி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப அந்த ஸ்ரத்தா அண்ட் பக்தி அப்படிங்கிற விஷயம் வந்து இன்டர்னல் விஷயம் உண்டா இல்லையா. உங்களுக்கு வந்து ஸ்ரத்தை இருக்கா பக்தி இருக்கா அப்படின்னு எப்படி என்னால கண்டுபிடிக்க முடியும்? டெஃபினட்டா கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து ஒருத்தருக்கும் உள்ள இன்டர்னல் தாட், உள்ள இருக்கிற விஷயம். அப்ப எப்படி நம்ம வந்து எனக்கு ஸ்ரத்தை இருக்கு அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா எப்படி பண்ண முடியும்? குரு சேவா மூலமா தான் அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அந்த எக்ஸ்பிரஷன் ஆனது வந்து வெளியில வந்தாதானே தெரியும் இல்லையா. உள்ள வந்து நம்ம எப்படி வந்து அதுக்கு என்ன ரெவரன்ஸ் கொடுக்கறோம், என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கறோம் அப்படிங்கறது வந்து நாம வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது மூலமா தான் அதை தெரிஞ்சுக்க முடியும். அதனால இந்த குரு சேவா அப்படிங்கிற விஷயம் வந்து இதுல இருக்கு. அப்கோர்ஸ் இங்க வந்து நம்ம ரெகுலரா கிளாஸுக்கு வர்றதுதான் வந்து நம்ம ஸ்ரத்தா அண்ட் பக்தியை வந்து காமிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அப்புறம் சாஸ்திரம் வந்து என்ன சொல்றது அப்படின்னா, குரு அப்படிங்கிறவர் வந்து ஹீஸ் ஆர் ஷீ இஸ் நாட் அ பர்சன். அப்ப அந்த குரு அப்படிங்கிறவர் வந்து எப்படிப்பட்டவரா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ வச்சுருக்கிற ஒரு கண்டெய்னர். அப்போ எதுக்கு வந்து நம்ம ரெவரன்ஸ் கொடுக்கறோம்னா, அந்த குருவுக்குள்ள இருக்கிற விஸ்டம்க்கு தான் வந்து அந்த ரெவரன்ஸ், அந்த ரெஸ்பெக்ட் எல்லாம். அப்ப குரு இஸ் ஜஸ்ட் ஒரு பர்சனா வந்து குருவை நாம பார்க்க கூடாது. அதனால தத் விஜாத்தம் ச குருமேவ அபிகச்சேத் சமித்பாணிகி. இப்போ ஒரு குருவுக்கு இருக்க வேண்டிய குவாலிபிகேஷனையும் வந்து இந்த உபனிஷத் வந்து மென்ஷன் பண்ணித்த. என்ன மென்ஷன் பண்ணித்த? அந்த குரு வந்து கண்டிப்பா ஒரு சிஷ்யனா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப நம்ம எப்படி வந்து உட்கார்ந்து படிக்கிறோமோ, அந்த குருவும் வந்து வேற யார்கிட்டயோ இதே மாதிரி கால்லாம் வலிக்க முதுகுலாம் வலிக்க டெபினட்டா உட்கார்ந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அப்படின்னா இதே மாதிரி ஒரு டீச்சர் கிட்ட படிச்சிருக்கணும், ட்ரெடிஷனல் மேனர்ல படிச்சிருக்கணும். அதனால வந்து குருவுக்கு வந்து அந்த நாலேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த நாலேஜ் ஆனது இம்பார்ட்டன்டோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த நாலேஜ டிரான்ஸ்பர் பண்ற மெத்தடாலஜியும் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப குரு கிட்ட படிக்கும் பொழுது வெறும் அந்த நாலேஜ் மட்டும் கத்துக்காம என்னவும் கத்துட்டு இருப்பா, எப்படி இவர் இதை சொல்லித்தரார் அப்படிங்கிற அந்த மெத்தடாலஜியும் குரு கிட்டே இருந்து கத்துட்டு இருப்பா இல்லையா. ஏன்னா அந்த டிரான்ஸ்பர் பண்ற விஷயம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி இந்த டிரான்ஸ்பர் ஆனது நடக்கிறது, ஒருத்தர் கிட்ட இருக்கிற அறிவை நம்ம இன்னொருத்தருக்கு வந்து கொடுக்கறோம் அப்படின்னா எப்படி இந்த டிரான்ஸ்பர் ஆனது நடக்கிறது, எது மூலமா நம்ம டிரான்ஸ்பர் பண்றோம், கம்யூனிகேஷன் மூலமா. அப்ப வார்த்தைகளை யூஸ் பண்ணி தான் இந்த டிரான்ஸ்பர் ஆனது நடக்கிறது. வார்த்தை அப்படின்னு சொன்னாலே இது எப்படிப்பட்டது, லிமிட்டட் இல்லையா. வேர்ட்ஸே வந்து எப்படி லிமிட்டடா தான் இருக்கு. அப்ப அந்த லிமிட்டட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நாம லிமிட்லெஸ் பிரம்மன் பத்தி புரிய வைக்கணும். அது இவ்வளவு பெரிய சேலஞ்ச் இல்லையா. அப்ப வந்து நம்ம ப்ராப்பரா பண்ணல அப்படின்னா தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் ஆயிடுறது. அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுறது. ஏன்னா கம்யூனிகேட்டே பண்ண முடியாத ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நம்ம இல்லையா. அதனால இட்ஸ் எ வெரி பிக் சேலஞ்ச். இப்ப ட்ரெடிஷன்ல வந்து அந்த கம்யூனிகேட்டே பண்ண முடியாத விஷயத்த கம்யூனிகேட் பண்றதுக்கு நிறைய மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்றா. அதனால நம்மளால ஈஸியா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட முடியும். அப்ப இந்த குரு வந்து தன்னோட குரு கிட்ட நாலேஜ் கெயின் பண்ணும் போது அந்த நாலேஜோட அந்த மெத்தடாலஜியும் சேர்த்துதான் வந்து கெயின் பண்ணிட்டு இருப்பாரு இல்லையா. இப்ப அந்த மாதிரி அப்படிப்பட்ட குருவை வந்து நம்ம என்ன சொல்றோம்,
ஸ்ரோத்ரிய அப்படின்னு சொல்றோம். இந்த மெத்தடாலஜியோட சேர்த்து அந்த குருக்கு வந்து சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் பிரம்மனிஷ்டன் அப்படின்னா நாலேஜ் இருக்கிற டீச்சர் அப்படின்னு அர்த்தம். இப்ப எந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து, அதாவது குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட், ஃபார்மலா குரு அப்ரோச் பண்ணாலும், குரு அப்படின்றவர் வந்து எப்படிப்பட்டவராக இருக்கணும்னா, ஹீ ஷுட் பி வெரி கம்பாஷனேட், கருணாமூர்த்தியா இருக்கணும். யாரு வந்து எப்ப என்ன கேட்டாலும் அதுக்கு வந்து பதில் சொல்லறதுக்கு அந்த குரு வந்து தயாரா இருக்கணும். டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு கமிட்டட் ஸ்டூடெண்ட் வந்தா குரு என்ன பண்ணுவா, வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி டெஃபினட்டா சொல்லித்தர ஆரம்பிப்பா. அதை தான் வந்து இப்ப நம்ம படிச்ச 13வது மந்திரமானது சொல்றது. இப்ப இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் வந்து எப்படிப்பட்ட நாலேஜா இருக்கு, கன்சிஸ்டன்டா படிக்கணும், அப்புறம் சிஸ்டமேட்டிக்கா படிக்கணும், ஸ்ட்ரக்சர்டா படிக்கணும். இது வந்து ஆக்சுவலி பார்த்தா ஒரு வெல் டெவலப்டு டீச்சிங் ப்ரோக்ராம். இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா இந்த வேதாந்தா, இது வந்து ஒரு வெல் டெவலப்டு டீச்சிங் ப்ரோக்ராம். அதனால ரொம்ப காலத்துக்கு படிக்க வேண்டிய ஒரு விஷயமா இது இருக்கு, கொஞ்சம் ஒரு லெங்த் ஆஃப் டைம்க்கு நாம படிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு வீடு கட்டுற மாதிரி வந்து இந்த டீச்சிங் ஆனது கிராஜுவலா வந்து பில்டப் ஆகிட்டே போறது. முதல்ல வீட்டுல பேஸ்மெண்ட் போடுவோம், அப்புறம் பில்லர் போடுவோம், அதுக்கப்புறம் ரூஃப் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த டீச்சிங்கும் படிப்படியா வந்து நம்மள அழைச்சிட்டு போறது. சரி, இப்ப இந்த முண்டக்க உபநிஷத்துல யார் குரு, அங்கிரஸ் வந்து குரு, யாரு டிசைபிள், சௌனகா வந்து டிசைபிள். பரவாயில்ல, ஞாபகம் வச்சுக்கலாம், பரவாயில்ல, நான் ஞாபகம் வச்சுன்னு உங்களுக்கு பதில சொல்லிடுறேன். சரியா, இப்போ இந்த பேக்ரவுண்டோட நம்ம வந்து செகண்ட் சாப்டருக்குள்ள என்டர் பண்ணலாம். இப்போ த்விதீய முண்டகம் பிரதம கண்ட, அதுக்குள்ள நாம இப்போ போலாம். பேஜ் நம்பர் 12, மந்த்ரா நம்பர் 1. ததேதத் சத்யம் யதா சுதீப்தாத் பாவகாத் விஸ்புலிங்கா சஹஸ்ரஷஹ ப்ரபவந்தே ஸரூபாஹ ததாக்ஷராத் விவிதாஹ சோம்ய பாவாஹ. தமிழ்ல வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும், பிரஜாயந்தே ஹா இருக்கல, அது போல ஜா போட்டுக்கணும். பிரஜாயந்தே தத்ர சைவாபியந்தி இந்த செகண்ட் சாப்டர், அதாவது மத்தியம முண்டக்கா இருக்கு இல்லையா, இதுலதான் மெயின் டீச்சிங் ஆனதே வந்து இருக்கு. அப்போ எல்லா உபநிஷத்தோட எசன்ஸும் வந்து இந்த சாப்டர்ல இருக்கு அப்படின்னு நாம சொல்லலாம். அதாவது பராவித்யாவோட மெசேஜ் என்ன, எசன்ஸ் என்ன, அது வந்து இந்த செகண்ட் சாப்டர்ல இருக்கு. இப்போ பராவித்யா அப்படிங்கிறது வந்து மூணு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஆர் ப்ரொஃபவுண்ட் மெசேஜ் வந்து கொடுக்கறது, அதாவது ஆழ்ந்த கருத்துள்ள மூன்று விஷயத்த வந்து இந்த பராவித்யா அப்படிங்கிற டாபிக் வந்து நம்மளுக்கு சொல்றது. இப்ப இது வந்து ஒன்னொன்னத்தையும் தனித்தனியா புரிஞ்சுண்டு நம்ம வந்து கொஞ்ச காலத்துக்கு அதை சிந்திச்சு அசிமிலேட் பண்ணக்கூடிய விஷயமா இது இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, பிரம்ம சத்தியம், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெசேஜ். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பிரம்மன் கான்சியஸ்னஸ் பிரின்சிபல் இருக்கு இல்லையா, சைத்தன்ய தத்துவம், இது மட்டுமே சத்தியம், இது மட்டுமே எக்ஸிஸ்டன்ட், இது மட்டும்தான் இருக்கு. அப்ப நம்ம கான்சியஸ்னஸ் பிரின்சிபல்னா எப்படி சொல்லலாம், அதை உணர்வு தத்துவம், ஒரு ஒரு நம்ம எல்லாத்தையும் வந்து உணரக்கூடிய சக்தி நம்மளுக்கு இருக்கு இல்லையா, அந்த உணர்வு மயமா நம்ம இருக்கோம் இல்லையா, அது அது மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றது. அப்ப பிரம்ம சத்தியம், இப்ப சத்தியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது மட்டும்தான் ரியலி எக்ஸிஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம், அது மட்டும்தான் இருக்கவே இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது மெசேஜ் வந்து ஜகத் மித்யா. ஜகத் அப்படின்னா என்னது, உலகம், வேர்ல்ட், இந்த மெட்டீரியல் வேர்ல்ட் இருக்குல்ல, இந்த மேட்டரால் ஆக்கப்பட்ட இந்த வேர்ல்ட், அப்ப இந்த வேர்ல்ட் ஆஃப் மேட்டர் வந்து மித்யா அப்படின்னு சொல்றது. மித்யா அப்படின்னா என்ன அர்த்தம், இருக்கிற மாதிரி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம், சீமிங்லி எக்ஸிஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம், ரியல்லா அது எக்ஸிஸ்ட் ஆல, ஆனா சீமிங்லி எக்ஸிஸ்டன்ட், உண்மையாவே அது கிடையாது ஆனா இருக்கிற மாதிரி அது இருக்கு.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கே அதுக்கு சொந்தமா எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. அப்ப அது என்ன பண்றது, எக்ஸிஸ்டன்ஸ பாரோ பண்ணிக்கிறது, அதுக்கு பாரோடு எக்ஸிஸ்டன்ஸ் தான் இருக்கு. இப்ப இந்த மெட்டீரியல் வேர்ல்டு வந்து சீமிங்லி எக்ஸிஸ்டன்ட் அப்படின்னா இந்த வேர்ல்டுக்கு தனக்கே தனக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த வேர்ல்டு வந்து தான் இருக்கிறதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ கடன் வாங்குறது. இப்ப நம்மளுக்கு வந்து கடன் அப்படின்னாலே என்ன ஞாபகத்துக்கு வரும், பணம். இப்ப வந்து எனக்கு பணம் வேணும் அப்படின்னா யாருக்கிட்ட போய் நான் கடன் வாங்குவேன், யாருக்கிட்ட பணம் இருக்கோ அவகிட்ட தான் நான் போய் கடன் வாங்குவேன். என்ன மாதிரி இல்லாதவகிட்ட போய் நான் கேட்க முடியுமா, கேட்க முடியாது. அதே மாதிரி இப்ப இது வந்து இந்த வேர்ல்டு என்னத்தை கடன் வாங்குறது, எக்ஸிஸ்டன்ஸ கடன் வாங்குறது. யாருக்கிட்ட அந்த எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு, பிரம்மன் கிட்ட மட்டும்தான் அந்த எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. அதனால இந்த வேர்ல்டு என்ன பண்றது, பிரம்மன் கிட்டே இருந்து அந்த எக்ஸிஸ்டன்ஸ கடன் வாங்குறது. தனக்கே தனக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, அதனால அது டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதனால அதை வந்து மித்தியா. அப்ப என்ன சொல்ற அப்படின்னா, இந்த வேர்ல்டு அப்படிங்கறது ஒண்ணு நிஜமா இல்லவே இல்லை அப்படின்னு சாஸ்திரம் வந்து சொல்றது. அப்ப ஜெகத் மித்யா. இத வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டுட்டு ஜீரணம் பண்றது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஆனா வந்து போக 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 நாமளே வந்து ரொம்ப சர்வசாதாரணமா ஈஸியா அதை நம்ம சொல்லிடலாம். மூணாவது மெசேஜ் என்ன அப்படின்னா, ஜீவோ பிரம்மைவ ந பரஹ. அப்படின்னா நான் தானே ஜீவா இல்லையா, நான் ஜீவா இல்லையா. அப்ப ஜீவானா யாரு, இந்த உலகத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவன் வந்து ஜீவா அப்படின்னு சொல்றோம். அந்த ஜீவா தான் பிரம்மன், நான் தானே ஜீவா, அதனால நான் தான் பிரம்மன் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்றது. ஏன்னா நான் மட்டும்தான் ரியலி எக்ஸிஸ்டன்ட், கான்சியஸ்னஸ் பிரின்சிபல் மட்டும்தான் இருக்கு. அப்போ ஐ த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த எக்ஸ்பீரியன்சர் ஆஃப் த வேர்ல்ட் ஐ ஆம் பிரம்மன். அதுதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது சொல்றது. ஜீவா இஸ் ஈக்வல் டு பிரம்மன், நான் வந்து ஜீவா இல்லையா, அப்போ நான் தான் பிரம்மன் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்றது. இப்ப இதுதான் வந்து த்ரூ த்ரீ ப்ரொஃபவுண்ட் மெசேஜஸ் ஆஃப் வேதாந்தா. இப்போ ஒன்னொன்னத்தையும் கொஞ்ச காலத்துக்கு எடுத்து நிதானமா படிச்சு புரிஞ்சுண்டு அது வந்து என்ன சொல்றது அப்படின்னு நாம அசிமிலேட் பண்ண வேண்டிய விஷயமா இது இருக்கு. அப்புறம் என்ன பண்ணணும்னா, இது மூணுத்தையும் சேர்த்து இதனுடைய இம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு நம்ம சேர்த்து வச்சு பார்க்கணும். இது வந்து எனக்கு, ஏன்னா நம்ம வந்து கொஞ்ச காலத்துக்கு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டே இருந்தா கூட திடீர்னு ஒரு குவெஸ்டின் வரும் நம்மளுக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு என் வாழ்க்கையில நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நம்மளுக்கு குவெஸ்டின் வரும். ஏன்னா நம்ம பாக்கி பேர்லாம் ரொம்ப ஜாலியா இருப்பா, நம்ம மட்டும் இதெல்லாம் எனக்கு இன்னும் புரியவே மாட்டேங்கிறது அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா துக்கம் வேற வந்துடும் நம்மளுக்கு. இது போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட கொஞ்சம் ஏதோ ஜாலியா இருந்திருப்போம், எல்லாரும் மாதிரியும் நம்மளும் இருக்கும் அப்படின்னு இருந்திருப்போம். இப்போ இதெல்லாம் வந்து சில வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு புரியவே மாட்டேங்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவா வேற நம்ம வந்து கவலைப்பட ஆரம்பிச்சிருவோம் இல்லையா. அதனால பிராக்டிக்கல் பெனிஃபிட் வந்து இந்த நாலேஜ் வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த மூணுத்தையும் சேர்த்து நாம அசிமுலேட் பண்ணினாதான் அதனுடைய பிராக்டிக்கல் பெனிஃபிட் வந்து என்ன அப்படிங்கறத நம்மளால டிரைவ் பண்ண முடியும். அதுக்கும் வந்து அது என்ன எனக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கே கூட கொஞ்சம் காலம் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும், அதுக்கு டைம் எடுத்துக்கணும். அந்த பெனிஃபிட் வந்து ரீப் பண்றதுக்கே, அதை அனுபவிக்கிறதுக்கே வந்து கொஞ்சம் டைம் ஆனது ஆகும் அப்படின்னு சொல்றது. அப்போ உபநிஷத் வந்து என்ன சொல்லிட்டு, ஒரு குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட் பத்தியும் வந்து அந்த மந்திரத்தை நாம பார்த்தோம் இல்லையா. அப்போ அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்றான், இந்த நாலேஜ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அசிமுலேட் பண்ணிட்டு இதுல இருந்து பிராக்டிக்கல் பெனிஃபிட்ஸ வந்து அவன் டிரைவ் பண்றதுக்கு என்ன தேவைப்படுறது, அவனுக்கு அந்த பர்சனுக்கு ப்ரிப்பேர்டு மைண்ட் ஆனது தேவைப்படுறது. அப்ப ஒரு குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்னா யாரு, எதுக்கு அவன் குவாலிபிகேஷன் அடையறான், முதல்ல இந்த நாலேஜை கெயின் பண்றதுக்காக இந்த குவாலிபிகேஷன் அடையறான். இந்த நாலேஜ் வந்து கெயின் பண்ணி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு அது பெனிஃபிட்ட கொடுக்கணும் இல்லையா. அந்த பெனிஃபிட்டும் அந்த பர்சனுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல அவனுக்கு இந்த ப்ரிப்பேர்டு மைண்ட் ஆனது தேவைப்படுறது. அப்ப அந்த ப்ரிப்பேர்டு மைண்ட் எப்படி கிடைக்கும், அபராவித்யா மூலமா மட்டுமே அந்த ப்ரிப்பேர்டு மைண்ட் ஆனது கிடைக்கிறது. அப்ப இந்த ரிஃபைன்டு மைண்ட் இருந்தாதான் ஆஸ் யூஸ்வல் தத்துவபோதா லாங்குவேஜ்ல சாதன சதுஷ்டய சம்பத்தி இருக்கு இல்லையா, அது இருந்தாதான் இந்த நாலேஜ் வந்து அவனால கெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது. இப்ப நேச்சுரலா நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் இந்த இடத்துல வரும், இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படின்னு சொல்றீங்களே அது இருந்தாதான் வந்து இந்த ஞானமும் வரும் அப்படின்னு சொல்றீங்களே, இப்ப நாங்கெல்லாம் கிளாஸ் அட்டன் பண்ணலாமா, கிளாஸ் எதுக்கு அட்டன் பண்றோம், இந்த நாலேஜ் கெயின் பண்றதுக்கு தானே அட்டன் பண்றோம்,
எனக்கு வந்து இந்த சாதன சதுஷ்டயம் எல்லாம் இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியவே இல்லையே, நான் ஒரு நாள் கூட வந்து விவேகமா நித்தியம் அநித்தியமா அப்படிலாம் நான் யோசிச்சதே கிடையாது, இப்ப எனக்கு அதெல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி எனக்கு தோன்றது, அப்போ நான் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணலாமா அப்படின்னா, வேதாந்தம் சொல்றது யாரு வேணாலும் கிளாஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளாங்கெட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட கொடுக்கறது. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியறது, நம்ம எல்லாருமே கண்டிப்பா நெக்ஸ்ட் கிளாஸும் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது இல்லையா. இப்ப வேதாந்தம் சொல்றது எல்லாருமே வந்து லிசன் பண்ணலாம் இந்த விஷயத்த, பட் அதோட பெனிஃபிட் வந்து கிடைக்கணும் அப்படின்னா ஒருத்தரோட லெவல் ஆஃப் ரிஃபைன்மெண்ட் பொறுத்து அத மெசேஜ்ல இருந்து அவளால பெனிஃபிட்டை ரீப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது. அப்போ எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு பெனிஃபிட் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு வேதாந்தம் சொல்றது, பட் டைப் ஆஃப் பெனிஃபிட் வந்து லெவல் ஆஃப் ரிஃபைன்மெண்ட் பொறுத்து அமையும். இப்ப வந்து நம்ம பசங்களை வந்து நம்ம கோவிலுக்கு கூட்டின்னு போறோம்னு வச்சுக்கோங்களேன், சின்ன பசங்களை கோவிலுக்கு கூட்டின்னு போறோம் அப்படின்னு சொன்னா கோவில்ல போய் நாம வந்து பகவான் கிட்ட வேண்டிப்போம், அது மூலமா நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். பட் கூட்டின்னு போற குழந்தைக்கு அது என்ன விஷயம் அப்படின்றதே கூட தெரியாது இல்லையா, என்ன பண்ணிட்டு இருக்கோனே கூட தெரியாம அது நம்ம கூட சும்மாவே வரும். ஆனா அந்த குழந்தைக்கும் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். என்ன பெனிஃபிட் கிடைக்கும், கோவில்ல பிரசாதம் கொடுப்பா, அது வந்து அந்த குழந்தைக்கு பெனிஃபிட் இல்லையா. அப்போ யாரு கோவிலுக்கு போனாலும் டெஃபினட்டா ஏதாவது ஒரு பெனிஃபிட் வந்து அவளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி யாரு வேதாந்தத்தை லிசன் பண்ணினாலும் அவளுக்கு அதுக்கு ஏத்த மாதிரியான பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. அப்ப யாருக்கு எந்த விதமான பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வரும் இல்லையா. அப்போ சாஸ்திரம் வந்து இந்த கேக்குற வார்க்கால இந்த லிசனர்ஸ் வந்து மூணு கேட்டகிரியில பிரிக்கிறது. என்ன மூணு கேட்டகிரியில பிரிக்கிறது, மந்த அதிகாரி, ரெண்டாவது மத்தியம அதிகாரி, மூணாவது உத்தம அதிகாரி. அப்ப மந்த அதிகாரினா லோ லெவல், மத்தியம அதிகாரினா மிடில் லெவல், உத்தம அதிகாரி அப்படின்னா ஹையஸ்ட் லெவல். மந்த அதிகாரிக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, டெஃபினட்டா இது சாஸ்திரம் கேட்கறதுனால அவளுக்கு புண்ணியமானது நிறைய கிடைக்கும். இப்ப 18th சாப்டர்ல வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, யாரெல்லாம் கீதைய சும்மா கேக்குறாளோ, கமிட்மெண்ட் எல்லாம் ஒன்னும் தேவையில்ல, சும்மா வந்து உட்கார்ந்து இப்படி கேட்டாலே என்னவா அவளுக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும். அப்கோர்ஸ் மெட்டீரியல் ப்ராஸ்பெரிட்டி டெபினட்டா அவளுக்கு கிடைக்கும். அதனால வந்து இன்ஃபேக்ட் அது மட்டும் இல்ல, அந்த புண்ணியம் மூலமா அவளுக்கு வந்து ஸ்வர்க்க லோகம் கூட கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்போ கீதாவை சும்மா கேக்குறதுக்கே என்ன கிடைக்கிறது நம்மளுக்கு, புண்ணியமானது கிடைக்கிறது, நிறைய லௌகீக சுகங்களும் அது மூலமா இந்த ஜென்மாலேயே கிடைக்கிறது அப்படின்னு வந்து கீதால கிருஷ்ணர் சொல்றாரு. அப்ப ஆப்டர் டெத் டெபினட்டா அவளுக்கு ஸ்வர்கலோகமும் உண்டு. சும்மா வந்து கிளாஸ்ல இப்படி உட்கார்ந்தா கிருஷ்ணர் சொல்றாரு உனக்கு ஸ்வர்கலோகம் கேரண்டி, யாருக்கெல்லாம் ஸ்வர்கலோகம் வேணுமோ எல்லாம் ஒழுங்கா கீதா கிளாஸ்க்கு வரணும். இது வந்து மந்த அதிகாரியுடைய பெனிஃபிட். நெக்ஸ்ட் வந்து மத்தியம அதிகாரி. இப்ப மத்தியம அதிகாரி வந்து இந்த விஷயங்கள்லாம் கேக்குறா அப்படின்னா, சி மத்தியம அதிகாரிக்கு எப்படி இருக்கும்னா, எனக்கு வந்து நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனா புரியலையே அப்படின்ற ஒரு வருத்தமும் வந்து சைமல்டேனியஸா அந்த விஷயத்துல இருந்துட்டே இருக்கும் இல்லையா. பட் அவ வந்து இந்த விஷயத்த கேட்கறதுனால அவளுக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா, ஞான யோக்கியதா கிடைக்கிறது. எப்படி வந்து கர்மயோகமும் உபாசனா யோகமும் பண்ணினா சாதன சதுஷ்டயம் கிடைக்கும்னு சொல்றோமோ அது மாதிரி இந்த ஸ்ரவணம், இப்ப கேக்கிறது என்னது ஸ்ரவணம், இந்த விஷயத்துக்கே அவளுக்கு ஞான யோக்கியதா கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. அப்ப மத்தியம அதிகாரிக்கு வந்து ஞான யோக்கியதா பிராப்தி, மந்த அதிகாரிகளுக்கு புண்ணியம் பிராப்தி. அடுத்த யாருக்கா, உத்தம அதிகாரி. உத்தம அதிகாரினா நம்மள மாதிரி இருக்கிற உத்தம அதிகாரி, இல்ல ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா. நம்மளுக்கு எல்லாம் என்ன கிடைக்கும், இங்க வந்து கேட்கறதுனால நம்மளே வந்து அதை ஃபில் அப் பண்ணிக்கலாம். இப்ப நீங்களே வந்து ஆன்சர் என்னன்னு போட்டுக்கோங்க. சோ ஒரு உபனிஷத் படிக்கிறதோட ஒரிஜினல் பர்பஸ் வந்து இந்த குவாலிஃபைட் ஸ்டூடெண்ட்டுக்கு சர்வ் ஆயிடும். எதுக்காக உபனிஷத் படிக்கிறோம், நான் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறேன், அந்த பெனிஃபிட் அடையிறதுக்காக படிக்கிறேன், அது வந்து ஒரு குவாலிஃபைட் ஸ்டூடெண்ட்டுக்கு நேச்சுரலா நடந்துடும். அப்போ மந்த அதிகாரிக்கு என்ன தேவைப்படும்னா, லாங்கஸ்ட் ஸ்ரவணம் தேவைப்படும், ரொம்ப நீண்ட காலம் வந்து இந்த ஸ்ரவணமானது தேவைப்படும். மத்தியம அதிகாரிக்கு லாங்கர் ஸ்ரவணம் தேவைப்படும், உத்தம அதிகாரிக்கு லாங் ஸ்ரவணம் தேவைப்படும். அப்போ லாங், லாங்கர், லாங்கஸ்ட். அப்போ இது படிக்கிறதுனால எல்லாருக்குமே
பெனிஃபிட் உண்டு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. எந்த லெவல்ல இருந்தாலும் இதை கேட்கலாம். இப்ப நம்ம எந்த லெவல்ல வேணாலும் பக்தி வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி எந்த லெவல்ல இருக்கிற பீப்புளும் வந்து இதை கேட்கலாம். எல்லாருக்குமே இதனால ஒரு பெனிஃபிட் உண்டு அப்படின்னு. இப்ப நம்ம இந்த மூணு மெசேஜ் பார்த்தோம் இல்லையா, என்ன மூணு மெசேஜ் பார்த்தோம், பிரம்மன் சத்தியம் ஜகத் மித்யா ஜீவோ பிரம்மைவ ந பரஹ அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதுல வந்து முதல் ரெண்டு மெசேஜ் நம்ம எடுத்துக்கலாம். பிரம்ம சத்தியம் ஜகத் மித்யா என்ன சொல்றது அது அப்படின்னா, பிரம்மன் வந்து ரியலி எக்ஸிஸ்டன்ட், இண்டிபெண்டன்ட்லி எக்ஸிஸ்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், அது மட்டும் எந்த விதமான எது மேலயும் டிபெண்ட் பண்ணாம அது மட்டும் இண்டிபெண்டா அது இருக்கு. ரியல்லா ஒரு விஷயம் இருக்கா இந்த உலகத்துலனா பிரம்மன் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது சொல்றது. அப்ப ஆனா ஜகத் மித்யா, இந்த ஜகத் எப்படிப்பட்டதா, அன்ரியல் அப்படின்னு சொல்றது, ஆர் சீமிங்லி ரியல். அப்ப வந்து அது எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு இன்னொன்னு டிபெண்ட் பண்ணி அது எக்ஸிஸ்ட் ஆகிறது. அப்ப இந்த மெசேஜ வந்து உபனிஷத் எப்படி கன்வே பண்றது, பிரம்மன் சத்தியம் ஜெகத் மித்யா அப்படிங்கிற விஷயத்த எப்படி உபனிஷத் கன்வே பண்றது அப்படின்னா, இப்ப இந்த ஜெகத் வந்து மித்யா அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஜகத்துடைய சிருஷ்டியை பத்தி சொல்லி நம்மளுக்கு வந்து உபனிஷத் வந்து அதை புரிய வைக்கிறது. அதை வந்து நாம சிருஷ்டி பிரக்ரியா அப்படின்னு சொல்றோம். அந்த மெத்தடுக்கு பேரு பிரக்ரியான மெத்தடுன்னு அர்த்தம், சிருஷ்டி பிரக்ரியா. அது மூலமா வந்து உபனிஷத் வந்து நம்மளுக்கு இந்த ஜகத் வந்து மித்யா பிரம்மன் சத்தியம் அப்படிங்கறத புரிய வைக்கிறது. அப்போ சிருஷ்டி பிரக்ரியானா என்ன அப்படின்னா, இந்த சிருஷ்டியானது எப்படி வந்தது அப்படிங்கறத பத்தின அனாலிசிஸ் தான் வந்து சிருஷ்டி பிரக்ரியா. இந்த ஹோல் கிரியேஷனே எப்படி வந்தது, இன்க்ளூடிங் டைம் அண்ட் ஸ்பேஸ், இந்த ஹோல் கிரியேஷன் எப்படி வந்தது. ஏன்னா கிரியேஷனோட தான் டைம் அண்ட் ஸ்பேஸ் இல்லையா. இப்ப நாம வந்து ஜென்ரலா என்ன நினைச்சுப்போம், டைமும் ஸ்பேஸும் முன்னாடியிலேந்தே இருந்துட்டே இருக்கு, அதுல இந்த ஜகத்தானது வந்தது அப்படின்னு நம்ம வந்து ஜென்ரலா எல்லாரும் வந்து நினைச்சுப்போம். ஆனா வேதாந்தம் சொல்றது உலகம் வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ்ல வரல, உலகம் டைம் அண்ட் ஸ்பேஸோட சேர்ந்து வந்தது. இப்ப வேர்ல்ட் டஸ் நாட் கம் இன் டைம் அண்ட் ஸ்பேஸ், பட் வேர்ல்ட் கம்ஸ் அலாங் வித் டைம் அண்ட் ஸ்பேஸ். அப்போ ஒரிஜினேஷனுக்கு முன்னாடி அப்படின்னா நம்மளால வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ பத்தி பேசவே முடியாது. கிரியேஷனுக்கு முன்னாடி டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது, இல்ல. அப்ப இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் எங்க இருந்து வந்தது, இதுதான் நம்மளுடைய க்வெஸ்சனா இருக்கணும் இல்லையா. அதை பத்திலாம் தான் வந்து உபனிஷத் வந்து நம்மளுக்கு சொல்றது. அப்ப இந்த ஸ்டடி மூலமா உபனிஷத் வந்து என்ன பாயிண்ட் அவுட் பண்றது அப்படின்னா, பிரம்மன் தான் காரணம் எல்லாத்துக்கும். எது காரணமா இருக்கு, பிரம்மன் தான் காரணம். அப்ப இந்த யூனிவர்ஸோடைய காஸ் வந்து பிரம்மன். இதுதான் வந்து நாம ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல பார்த்தோம் இல்லையா, பிரம்மன் வந்து காரணம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ பிரம்மன் காரண ஈஸ்வரா அப்படின்னு நாம பார்த்தோம். அப்ப அந்த பிரம்மன் கிட்டே இருந்து அந்த காரணத்திலிருந்து தான் இந்த ஹோல் யூனிவர்ஸ் வந்து எமர்ஜ் ஆகியிருக்கு. இந்த ஹோல் வேர்ல்டே வந்து என்னது, ப்ராடக்ட் காரியம். பிரம்மன் அப்படிங்கிற காரணத்திலிருந்து இந்த ஹோல் வேர்ல்டான காரியம் வந்து வெளியில வந்திருக்கு, எமர்ஜ் ஆகியிருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம சத்தியம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாம என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் பிரம்மன் காரணம் அப்படின்னு சொல்றோம், ஜகத் காரியம் அப்படின்னு சொல்றோம். ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த காரண காரியம் கான்செப்ட் வந்து புரிஞ்சிடுது அப்படின்னு சொன்னா, அப்புறம் சத்தியம் மித்யாவை வந்து நாம எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் போட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இந்த கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், கிளே பாட் அப்படின்லாம் இருக்குல்ல, அந்த எக்ஸாம்பிள் எல்லாம் போட்டு நாம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்ப கோல்டு அதை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, கோல்டன் ஆர்னமெண்ட்ஸ் எடுத்துட்டோம்னா கோல்டு எப்படிப்பட்டதா இருக்கு, கோல்டு இஸ் ரியலி எக்ஸிஸ்டன்ட். கோல்டு அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கு, கோல்டு வந்து உண்மையா இருக்கா இல்லையா, கோல்டு அப்படிங்கறது உண்மையா இருக்கு. கோல்டு வந்து இண்டிபெண்டா இருக்கா இல்லையா, கோல்டு எதையும் டிபெண்ட் பண்ணாம இண்டிபெண்டா இருக்கா இல்லையா, இருக்கு. அதனால நம்ம என்ன சொல்றோம், கோல்டு சத்தியம் அப்படின்னு சொல்றோம். அது கோல்டு மட்டும்தான் ரியலா இருக்கு, கோல்டு இண்டிபெண்டாவும் இருக்கு, எதையும் டிபெண்ட் பண்ணாமலும் இருக்கு. அதனால கோல்டு வந்து சத்தியம் அப்படின்னு சொல்றோம். அதனால கோல்டு வந்து காரணம். அப்போ
காரணம் வந்து எதையும் டிபெண்ட் பண்ணாம இண்டிபெண்டா இருக்கும் இல்லையா, அதனால அது சத்தியம் சொல்றோம். அதுல இருந்து என்ன வந்தது, கோல்டுல இருந்து இப்ப என்னெல்லாம் வந்திருக்கு, நிறைய ஆர்னமெண்ட்ஸ் வந்திருக்கு இல்லையா. அப்ப இந்த ஆர்னமெண்ட்ஸ் ஓட ஸ்டேட்டஸ் என்ன, அதையும் வந்து இதோட சேர்த்து சேர்த்து படிக்கணும். இப்ப கோல்டு வந்து சத்தியம், அது எதையும் டிபெண்ட் பண்ணாம இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல இருந்து நிறைய ஆர்னமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த ஆர்னமெண்ட்ஸ் உடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆர்னமெண்ட்ஸ் வந்து சீமிங்லி எக்ஸிஸ்டன்ட், கோல்டு ரியலி எக்ஸிஸ்டன்ட் அப்படின்னு சொன்னோம்னா ஆர்னமெண்ட்ஸ் எப்படிப்பட்டதா இருக்கு, சீமிங்லி எக்ஸிஸ்டன்டா இருக்கு. சீமிங்லி எக்ஸிஸ்டன்ட்னா என்ன அர்த்தம், இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற எப்படி சொல்லலாம், ஆர்னமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு எப்படி சொல்லலாம். ஆர்னமெண்ட்ஸ்ல ஃபுல்லா என்ன இருக்கு, கோல்ட தவிர வேற ஒரு விஷயம் அந்த ஆர்னமெண்ட்ஸ்ல கிடையாது இல்லையா. இப்ப வந்து அது சீமிங்லி எக்ஸிஸ்டன்டா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஆர்னமெண்ட வச்சுக்கணும், கோல்டு அதுல இருந்து ரிமூவ் பண்ணிடணும். பண்ண முடியுமா? அப்ப என்ன அர்த்தம், ஆர்னமெண்ட் வந்து சீமிங்லி எக்ஸிஸ்டன்ட், இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஆர்னமெண்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு, கோல்ட டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்ப அந்த ஆர்னமெண்ட்டுக்கு இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. அப்ப கோல்டு அப்படின்னு ஒண்ணு ரியல்லா எக்ஸிஸ்ட் ஆகுது, அந்த கோல்டு அப்படிங்கறது வந்து இண்டிபெண்டா எக்ஸிஸ்ட் ஆகுது. ஏன்னா நகை இல்லாம தங்கத்தினால இருக்க முடியும் இல்லையா. இப்ப கோல்டு வந்து இண்டிபெண்டா எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்ப நகை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கோல்டுல இருந்து நகை அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு. ஆனா அது வந்து எப்படிப்பட்டதா இருக்கு, சீமிங்லி எக்ஸிஸ்டன்ட், இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அதுக்கே அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, கோல்ட டிபெண்ட் பண்ணி அது இருக்கிறதுனால நம்ம அதை சீமிங்லி எக்ஸிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். இப்ப அந்த ஆர்னமெண்ட் எதுகிட்டே இருந்து பாரோ பண்ணிருக்கு, அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ்க்கு, கோல்டு கிட்டே இருந்து அது எக்ஸிஸ்ட் ஆறதுக்கு இந்த ஆர்னமெண்ட் வந்து பாரோ பண்ணிருக்கு இல்லையா. இப்ப இதே தான் வந்து சத்தியம் மித்யா கான்செப்ட் வந்து நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கோல்டன் ஆர்னமெண்ட் எக்ஸாம்பிள் இப்ப நாம என்னெல்லாம் போட்டுக்கணும், கோல்டுக்கு பதிலா பிரம்மன் போட்டுக்கணும், வெரி குட். இப்ப ஆர்னமெண்ட்ஸ்க்கு பதிலா என்ன போட்டுக்கணும், ஜகத்தை போட்டுக்கணும். அப்ப ஈஸ்வரா சத்தியம், ஜகத் மித்யா இல்லையா. அப்ப வேர்ல்ட் அப்படின்றது வந்து ஒண்ணு செப்பரேட்டா கிடையவே கிடையாது, ஈஸ்வராலேருந்து செப்பரேட்டா வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது இல்லையா. ஆர்னமெண்ட்ஸ் வந்து கோல்ட தவிர ஆர்னமெண்ட்ஸ்ல வேற ஒரு விஷயம் இல்லவே இல்ல. அப்போ அந்த ஈஸ்வராவை தவிர இந்த ஜகத்துல வேற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது இல்லையா. இந்த ஜகத் வந்து பிரம்மன் கிட்டே இருந்து எதை பாரோ பண்ணிக்கிறது, எக்ஸிஸ்டன்ஸ பாரோ பண்ணிக்கிறது. அப்ப இந்த ஜகத்துக்கு இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, ஆனா பிரம்மனுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் உண்டு. அதனால நம்ம அத சத்தியம் அப்படின்னு சொல்றோம். ஜகத் வந்து எக்ஸிஸ்டன்ஸ பாரோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அதை நம்ம வந்து மித்யா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதனால உபநிஷத் வந்து என்ன சொல்றா, தது ஏதத் சத்தியம் அப்படின்னு இந்த சாப்டர் வந்து ஆரம்பிக்கிறது. இப்ப தது ஏதத் அப்படின்னா பிரம்மன் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல, திஸ் இஸ் இதுதான், இத பத்தி தான் அப்படின்னு சொல்றது. இந்த பிரம்மன் இருக்கு இல்லையா, அதை பத்தி தான் நாம வந்து இப்போ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றது. இப்போ இந்த செகண்ட் சாப்டருடைய சென்ட்ரல் தீம் வந்து பிரம்மனை பத்தி தான் நாம பார்க்க போறோம். அப்ப பிரம்மன் அப்படின்னா என்னது, கான்சியஸ்னஸ் பிரின்சிபல், சத்தியம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்ப அது மட்டும்தான் ரியலா இருக்கு அப்படின்னா இந்த வேர்ல்டுக்கு ரியல் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. இப்ப அதுக்கு போய் நம்ம என்ன பண்றோம், இவ்வளோ அலட்டிக்கிறோம், ஒண்ணுமே இல்ல இந்த வேர்ல்டு என்னது, எதுவுமே அதுக்கு வந்து டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் தான் இருக்கு, அதுக்கு போய் நாம இவ்வளோ பெருசா ஆர்ப்பாட்டம் பண்றோம். இப்ப வந்து நம்ம வந்து ஒரு மூவி தியேட்டருக்குள்ள போறோம்னு வச்சுக்கோங்களேன், மூவி தியேட்டர்ல போய் உட்காந்துக்கிறோம், அப்புறம் வந்து மூவி வருது. அந்த மூவியில வர்றது நம்ம பாக்கிறது வந்து நிஜ ஹீரோவை பாக்குறோமா, மூவியில நிஜ ஹீரோயினை பாக்குறோமா, நிஜ ஃபைட் சீனை பாக்குறோமா, நிஜ மழைய பாக்குறோமா, இல்ல நிஜ கிளைமேக்ஸ பாக்குறோமா, எதுவுமே வந்து ரியல் கிடையாது. ஆக்சுவலா நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோம், ஸ்கிரீன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கிரீனை தான் நம்ம ஆக்சுவலா பாக்குறோம். ஆனா அதுக்குள்ள வந்து அந்த பொய்யான விஷயங்கள்லாம், இருக்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. பட் ஸ்கிரீனை வெறும்னு பாக்குறதுனால நம்மளுக்கு எந்த விதமான இமோஷன்ஸும் ஏற்படுறதுல, நவரசமும் இப்ப வந்து சிவாஜி படம் எல்லாம் பார்த்தா அந்த காலத்துல நிறைய பேர் அழலாழ்வால பாசமலர் எல்லாம் பாத்துட்டு அழுவாளே, வெறும் ஸ்கிரீனை பாத்துட்டு எங்க இருந்தா அது அழுக வருமா. இந்த ஸ்கிரீனுக்குள்ள அந்த இருக்கிற மாதிரி இருக்கிற சிவாஜியும் இருக்கிற மாதிரி இருக்கிற சாவித்திரியும்
அழறதுனால நம்மளுக்கு இங்க அழுக வருது. அப்ப ஸ்கிரீன்னால ஒரு நாளும் நம்மள இமோஷனல் ஆக்க முடியாது. ஆனா அதுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கே, அதனால மட்டும்தான் நம்மள இமோஷனலா ஆக்க முடியும். இந்த நவரசத்தையும் அதனாலதான் கொண்டு வர முடியும். இந்த நான் எக்ஸிஸ்டன்ட் மூவி இருக்கு இல்லையா, சீமிங்லி எக்ஸிஸ்டன்ட் இருக்கிற மாதிரி இருக்கிற மூவி தான் வந்து நம்மளுக்கு எல்லா விதமான ப்ராப்ளம்ஸையும் அதனாலதான் நம்மளுக்கு கிரியேட் பண்ண முடியும். அப்போ படத்துக்கு போனோம், படத்தை என்ஜாய் பண்ணணும், அப்படியே படத்துக்குள்ளேயே போயிட்டோம்னா நம்மளுக்கு தான் ப்ராப்ளம் இல்லையா. அதே மாதிரி தத் ஏதத் சத்தியம் ஸ்கிரீன், அது மட்டும் தான் இருக்கு, ஸ்கிரீன் மட்டும் தானே இருக்கு. இப்ப போய் மூவி தியேட்டர்ல உட்காரக்கும் போது ஃபர்ஸ்ட் எதை நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றான், ஸ்கிரீனை தானே நம்ம பாக்குறோம், அதுக்கப்புறம் தானே அதுக்குள்ள வர படம் எல்லாம் நம்மளுக்கு தெரியறது இல்லையா. அப்போ அந்த ஸ்கிரீன் தான் வந்து பிரம்மன். அப்போ எந்த மூவிக்கு போனாலும் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது ஸ்கிரீன் தான் இல்லையா. அப்ப தது ஏதத் சத்தியம் அக்ஷராத் விவித பாவ பிரஜாயந்தே. அப்ப அந்த அக்ஷரம் அப்படின்னா என்னது, பிரம்மன் ஈஸ்வரா காரணம் இருக்கு இல்லையா. அக்ஷரம் அப்படிங்கிற வேர்டு வந்து எதுக்கு இந்த இடத்துல யூஸ் பண்றா அப்படின்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல பிரம்மன் வந்து அக்ஷரம் அப்படின்னு நம்மளுக்கு உபனிஷத்து வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிது இல்லையா. அதனால அக்ஷரம், அக்ஷரம்னா அழியாதது, எது ஒன்று அழியாததோ அதை வந்து நம்ம அக்ஷரம்னு சொல்றோம். அப்ப அழியாத பிரம்மன், அந்த அக்ஷரம் பிரம்மன்ல இருந்து பாவகா பிரஜாயந்தே அப்படின்னா எல்லா உயிரினங்களும் தோன்றியது அப்படின்னு அர்த்தம். பாவாக அப்படின்னா ஆல் லிவிங் பீயிங்ஸ் அப்படின்னு அர்த்தம். விவித அப்படின்னா டிஃப்ரெண்ட் நேச்சர் உடைய விதவிதமான லிவிங் பீயிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, எல்லா விதமான உயிரினங்களும் பிரம்மன்ல இருந்து தோன்றியது. அப்போ ஒரு நம்மள மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங்ல இருந்து ஒரு மாடரேட்டா இருக்கிற அனிமல்ல இருந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வரைக்கும் எல்லாமே வந்து, அப்புறம் பிளான்ட் எல்லாமே வந்து பிரம்மன்ல இருந்து தோன்றியது. பிரஜாயந்தே ஹே சோமிய, பிரஜாயந்தேனா வெளியில வந்தது. இப்ப வந்து அது சிஷ்யனை வந்து அவர் ஹே சோமிய அப்படின்னு குருவானவர் வந்து அட்ரஸ் பண்றார். சோமிய அப்படின்னா பிளீசிங் பர்சன், இனிமையானவனே அப்படின்லாம் நம்ம வந்து ஜென்ரலா மானே தேனே கண்மணியே அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி குரு வந்து அந்த மாதிரி சிஷ்யனை வந்து அட்ரஸ் பண்றாரு. எதுக்கு அந்த மாதிரி அட்ரஸ் பண்றார், அப்பதான் அந்த சிஷ்யன் வந்து திருப்பியும் நாளைக்கு வருவான் இல்ல, அதுக்காக. அப்போ அந்த சிஷ்யனை ரீடைன் பண்றதுக்காக குரு வந்து அப்படி சொல்றார். இப்போ பிரஜாயந்தே அப்படின்னா சிருஷ்டியின் போது இதெல்லாம் வந்தது, வெளியில வந்தது. அப்புறம் கடைசி லைன்ல பிரஜாயந்தே அபியந்தி அப்படின்னு இருக்கு பாருங்க. அது எல்லாம் வெறும் ஒரிஜினேட் மட்டும் ஆகி வருது இல்ல. இப்ப வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுபேக்சர் ஆச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு மேனுபேக்சரிங் டேட் ஒன்னு போடுவோம். அப்ப என்ன இருக்கும், ஈக்குவலண்டா எக்ஸ்பயரி டேட் இருக்கும் இல்லையா, பெஸ்ட் பிஃபோர் அப்படின்னு ஒரு டேட் இருக்கும் இல்ல. அப்படின்னா பெஸ்ட் பிஃபோர்னு என்ன அர்த்தம், அந்த டேட்டுக்கு அப்புறமும் அது இருக்கும் ஆனா வில் நாட் பி அட் இட்ஸ் பெஸ்ட் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. இப்ப இந்த ஓல்ட் ஏஜ்ங்கிறது என்னது, நாட் அட் யுவர் பெஸ்ட் இப்போ இல்லையா, அந்த பெஸ்ட் கண்டிஷன்லாம் ஓவர் ஆயிடுது. அதனால நம்மளால இப்ப ஃபுல் எஃபிஷியன்சியோட வேலை பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம், அவ்வளவுதான், மத்தபடி வேற எதுவுமே இல்லை. அப்போ ஒரு டேட் ஆஃப் மேனுபேக்சர் அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா டேட் ஆஃப் எக்ஸ்பயரி கண்டிப்பா உண்டு இல்லையா. அதுதான் வந்து அபியந்தி அப்படின்னு சொல்றது. அது எப்படி வந்ததோ அதே மாதிரி மறுபடியும் அது ரிசால்வ் ஆயிடும். இந்த பிரளயம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இப்ப சிருஷ்டி அப்படின்னு இருந்ததுன்னா பிரளயம் இருக்கணும் இல்லையா. அப்ப வந்தது அப்படின்னு சொன்னா மறுபடியும் அதுக்குள்ளேயே போயிடும். இப்ப வந்து நதிகள்லாம் கடல்ல இருந்து வந்தது அப்படின்னா திருப்பி எங்க போகும், நதியெல்லாம் அதே கடலுக்கே போகிற மாதிரி. அப்ப அபியந்தி அப்படின்னா மறுபடியும் அதுக்குள்ளேயே ரிசால்வ் ஆகுறது அப்படின்னு அர்த்தம். இப்ப உபனிஷத் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த இது ஸ்டார்டிங்லயே மூணு எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு கொடுத்தது இல்லையா. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல மூணு எக்ஸாம்பிள் கொடுத்ததா, யதோர்ணநாபி ஸ்ருஜதே கிருண்ணதேச்ச யதா பிருத்திவ்யாம் ஓஷதய சம்பவந்தி யதா சத புருஷ கேசலோமானி ததாட்சராத் சம்பவத்தீக விஸ்வம் அப்படின்னு. அது வந்து ஏழாவது மந்திரம். அப்போ முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாலும் இந்த உபனிஷத்து எல்லாம் பை ஹார்ட் பண்ணிட்டு இருந்தாலும் மெமரைஸ் பண்ணினா, இப்ப வந்து முன்னாடி உபனிஷத் மூணு எக்ஸாம்பிள் கொடுத்ததுல அப்படின்னு ஒன்னே நம்மளுக்கு அந்த மந்திரம் வந்து டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். இப்போ முன்னாடி அந்த குருகுலம்ல எல்லாம் போய் படிக்கும் பொழுது இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணினாதான் சொல்லியே தருவா. இப்ப அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்மளால எக்ஸ்பெக்ட் எல்லாம் பண்ண முடியாது இல்லையா. ஏன்னா இப்ப வந்து நம்ம மனப்பாடம் பண்றதுலாம் வெரி டிஃபிகல்ட் ஆல்சோ.
கிரகஸ்தாசிரமத்துல எப்படி வந்து இப்ப நம்ம வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் லலிதா சஹஸ்ரநாமம் எல்லாம் பாராயணம் பண்றோமோ, சன்னியாச ஆசிரமத்துல வந்து இதுதான் அவளுடைய பாராயணம். இந்த உபனிஷத் பாராயணம், பகவத்கீதா பாராயணம் இருக்கு இல்லையா, அந்த பிரஸ்தான திரய பாராயணம் தான் அவளுக்கு மெயின் விஷயமா இருக்கு. அப்ப அந்த சன்னியாசிகள் மட்டும்தான் அதை பாராயணம் பண்ணணுமா அப்படின்னா, இப்ப யாரெல்லாம் கிளாஸ்க்கு வரோமோ நம்ம எல்லாருமே வந்து அதை பாராயணம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி விஷயம் இது பாராயணம் பண்ணினா நம்மளுக்கு ஈஸியா வந்து ஞாபகத்துக்கு வரும். ஏதாவது ஒண்ணு இப்ப மூணு எக்ஸாம்பிள்னா டக்குன்னு இந்த மந்திரம் வந்து ஞாபகத்துக்கு வந்து அது என்ன சொல்றது அப்படிங்கறத நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ இந்த உபனிஷத் வந்து எப்படி இந்த கிரியேஷன் வந்தது அப்படிங்கறதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தது, எப்படி இந்த ஸ்பைடர் வந்து தன்கிட்ட இருக்கிற அந்த ஸ்பைடர் சில்க் வச்சே வந்து வலைய பின்றதோ, அதே மாதிரி பகவான் வந்து பகவானே வந்து இந்த சிருஷ்டியாக தோன்றுகிறார் அப்படின்னு நாம பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஸ்பைடர் எப்படி தனக்குள்ளேயே அந்த ஸ்பைடர் சில்க் இழுத்துக்கிறதோ, பகவானும் வந்து லயம் பொழுது தனக்குள்ளேயே இந்த சிருஷ்டியை வந்து ரிசால்வ் பண்ணிப்பார் அப்படிங்கறத இந்த எக்ஸாம்பிள் மூலமா உபனிஷத் நம்மளுக்கு சொல்றது. அப்ப தத்ர சைவா அபி எந்தி அபி எந்தி அப்படின்னா, அதே மாதிரியே இந்த பிரம்மன் வந்து எப்படி காரணமா இருக்கோ பிரம்மனுக்குள்ளேயே வந்து எல்லா விஷயமும் திருப்பியும் ரிசால்வ் ஆயிடுறது. இந்த வேர்ல்டு காரியமான இந்த உலகம் மறுபடியும் பிரம்மனுக்குள்ளேயே போயிடுறது. அப்போ இதை வந்து இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு உபநிஷத் வந்து இன்னொரு ஒரு புதுசா ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு இந்த மந்திரம் மூலமா கொடுக்கறது. முன்னாடி வந்து மூணு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் இந்த எக்ஸாம்பிள்லாம் கூட வந்து யாருடைய சொந்த எக்ஸாம்பிளும் கிடையாது. இதுவும் இன்னொரு உபநிஷத்துலேருந்து எடுக்கப்பட்ட எக்ஸாம்பிள். எது, சாந்தோக்கிய உபநிஷத்னு ஒரு உபநிஷத், அதுலதான் இந்த கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் இருக்கு. கிளே பாட்டு, அப்புறம் வந்து அது என்ன சொல்றதுன்னா இரும்பு இரும்பு சாமான் இந்த எக்ஸாம்பிள் கொடுக்கறது. அதுல வந்து இந்த நகம் கட் பண்ற நெயில் கட்டர் இருக்குல்ல, அந்த எக்ஸாம்பிள் கூட சாந்தோக்கிய உபநிஷத் வந்து கொடுக்கறது. எப்போ எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி நெயில் கட்டரை வந்து யூஸ் பண்ணிருக்கா அப்படின்னு பாருங்க. அப்ப இப்போ வந்து நம்ம ஒரு புது எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். இது வந்து ஒரு பாப்புலர் எக்ஸாம்பிள். என்ன சொல்றது உபநிஷத், விஸ்புலிங்க சஹஸ்ரஷ அப்படின்னு சொல்றது. அப்படின்னா நெருப்பு நெருப்பு பொறி அப்படின்னு அர்த்தம். விஸ்புலிங்க அப்படின்னா ஸ்பார்க், எப்படி வந்து ஒரு ஹியூஜ் ஃபயர்லேருந்து ஸ்பார்க்ஸ் எல்லாம் தோன்றுமோ அப்படின்னு அர்த்தம். அப்போ சுதீப்தாத் பாவகாத் அப்படின்னா ஒரு பெரிய தீ பிழம்பு, பயங்கரமா ஒரு ஃபயர் எரிஞ்சுட்டு இருக்கு, வெல் கிண்டில்டு ஃபயர் அப்படின்னு அர்த்தம். பாவகாத் பாவகா அப்படின்னா ஒரு ஃபயருடைய ஒரு பேர். அக்னிக்கு நிறைய பேர்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா முன்னாடி, ஹவ்ய வாகனா அப்படின்லாம் பார்த்தோமே, அந்த மாதிரி பாவகா. பாவகா அப்படின்னா பாவத்தை எல்லாம் போக்குறவனே, அதாவது பியூரிஃபை பண்றவனே அப்படின்னு அர்த்தம் அக்னிக்கு. அப்ப எப்படி ஒரு பெரிய தீப்பிழம்புல இருந்து நிறைய ஸ்பார்க்ஸ் எல்லாம் வருமோ, சஹஸ்ரஷ அப்படின்னா எவ்வளவு ஸ்பார்க்ஸ், இன்னியூமரபிள் ஸ்பார்க்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பார்க்ஸ் வந்து அதுல இருந்து வருது, கவுண்ட்லெஸ். அதே மாதிரி இந்த பிரம்மன் கிட்ட இருந்து கவுண்ட்லெஸ் ஜீவா வந்திருக்கா அப்படின்னு சொல்றது. ஜீவானா என்னெல்லாம் ஜீவா, இன்செக்ட்ஸ் அனிமல்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து ஜீவா இல்லையா, பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து ஜீவா, லைக் இன்ஃபினிட் ஜீவாஸ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் இப்போ வந்து இந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து டவுட்லாம் வரும், விளையாட்டு மாதிரி ஒரு டவுட் வரும். இந்த கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ணி எனக்கு இந்த ஞானம்லாம் வந்துடுது அப்படின்னா, நான் மோட்சம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் சிருஷ்டியில நான் இருக்க மாட்டேன்ல, கரெக்ட் தானே, ஐ வில் நாட் ஹாவ் ரீபர்த். அந்த மாதிரி குரூப் குரூப்பா குரூப் குரூப்பா எல்லாரும் வந்து மோட்சம் அடைஞ்சிட்டா அப்படின்னா கிரியேஷனுக்கு ஆளே இல்லாம போயிடுமே. அப்ப பகவான் வந்து எப்படி கிரியேட் பண்ணுவார், இந்த மாதிரி யோசிச்சு பாத்திருக்கலாம் நீங்க இன்னைக்காவது அந்த மாதிரி கேள்வியெல்லாம் நம்மளுக்கு ரிலவென்ட்டே கிடையாது அப்படிங்கறது அப்படிங்கறதுக்காக இந்த ஆன்சரை இப்ப நாம சொல்றோம். ஏன்னா சின்மயானந்த சுவாமிஜி கிட்ட கேட்கும் பொழுது அது பகவானோட ப்ராப்ளம், உனக்கு என்ன வந்தது அப்படின்னு கேட்டாராம் அவர். அப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு அது ரிலவென்டா அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துட்டு அதுக்கு ரிலேட்டிவா நம்ம கேள்வி கேட்கணும். அப்ப இன்ஃபினிட் அப்படின்னு சொன்னா இன்ஃபினிட் மைனஸ் ஒன் எவ்வளோ, இன்ஃபினிட் இன்ஃபினிட் மைனஸ் ஹண்ட்ரட் எவ்வளோ, இன்ஃபினிட் மைனஸ் தௌசண்ட் எவ்வளோ. அப்போ பகவானுக்கு எப்பயுமே வேலை இருந்துட்டே இருக்கும், அதை பத்தி நம்ம கவலையே பட வேண்டாம், நம்ம வேலையை மட்டும் நாம பார்த்தா போறோம். அப்ப சஹஸ்ரஷ பிரபவந்தே அப்படின்னா அவ்வளோ ஸ்பார்க்ஸ் வந்து அந்த தீயிலிருந்து வரும் இல்லையா, வெளியில வரும், பிரபவந்தேனா வில் கம் அவுட் அப்படின்னு அர்த்தம். அப்ப அதே மாதிரி இந்த பிரம்மன்ல இருந்து கவுண்ட்லெஸ் ஜீவா வந்து வெளியில தோன்றி இருக்கு வந்திருக்கு. பட் அந்த ஜீவாவோட யூனிக்னஸ் என்ன, இப்ப அந்த ஸ்பார்க் எல்லாம் வந்திருக்கு இல்லையா, அந்த ஸ்பார்க்கோடைய சரூபகா அப்படின்னு சொல்ற சிமிலர் அப்படின்னு அர்த்தம். சரூபகனா அந்த ஸ்பார்க்கோடைய ஸ்வரூபமும் ஃபயருடைய ஸ்வரூபமும் எப்படிப்பட்டதா இருக்கும்,
ஒன்னாதான் இருக்கும் இல்லையா. இப்ப இந்த அக்னி அப்படின்னு சொன்னாலே என்ன இருக்கும் அந்த அக்னிக்கு? ஹாட்னஸ் அது இருக்கும் இல்லையா. அந்த ஹாட்னஸ் வந்து அந்த ஸ்பார்க்லயும் இருக்குமா இருக்காதா? நூண்டு ஸ்பார்க்கா இருந்தாலும் அதுலயும் வந்து அந்த அக்னிக்கு என்ன ஸ்வரூபம் இருக்கோ அது இருக்கும் இல்லையா. அதே மாதிரி இப்ப பிரம்மன்ல இருந்து இன்னியூமரபிள் ஜீவாஸ் வெளியில வந்திருக்கு அப்படின்னா அந்த ஜீவாவுடைய ஸ்வரூபமும் பிரம்மனுடைய ஸ்வரூபமும் ஒன்னாதான் இருந்தாகணும். ஏன்னா பிரம்மனுக்கு என்ன ஸ்வரூபம் இருக்கோ அதுல இருந்து தோன்றிய ஜீவாக்கும் எப்படிப்பட்ட ஸ்வரூபம் இருக்கும்? அதே ஸ்வரூபம் தான் இருக்கும், சிமிலரா இருக்கும். அப்ப பிரம்மன் வந்து கான்சியஸ்னஸ் பிரின்சிபல், சைத்தன்ய தத்துவம் அப்படின்னு சொன்னோம்னா ஜீவாவும் யாரு? கான்சியஸ்னஸ் பிரின்சிபல், சைத்தன்ய தத்துவம். ஏன்னா ஜீவா சைத்தன்ய தத்துவமா இல்லையா? நம்ம சென்சியண்டா இன்சென்சியண்டா இல்லையா? அப்போ அந்த ஜீவாவும் வந்து சென்சியன்ட் பிரின்சிபல், எல்லாருமே வந்து கான்சியஸ் பீயிங் இல்லையா. அப்போ நாமளும் பிரம்மனும் ஒண்ணு, நானும் பிரம்மனும் ஒண்ணு. ஒரே டிஃபரன்ஸ் என்ன? இப்ப இங்க உட்கார்ந்துட்டே ஒரே ஒரு டிஃபரன்ஸ் சொல்லணும் அப்படின்னா பிரம்மன் வந்து ஆல் பர்வேடிங் சர்வகதகா, பட் நான் வந்து ஜீவா, நான் வந்து லிமிட்டட், இந்த இடத்துல ஒரே இடத்துல மட்டும்தான் என்னால இருக்க முடியும். பட் நான் எப்படிப்பட்ட ஜீவாவா இருக்கேன்? ஒரு கண்டெய்னருக்குள்ள என்க்ளோஸ் பண்ணப்பட்ட கான்சியஸ்னஸ் பிரின்சிபலா நான் இருக்கேன். இப்ப வந்து ஒரு பெரிய ஹால் இருக்கு, ஓகே. அந்த ஹால் வந்து நம்ம ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த ஸ்பேஸ வந்து ஒரு வால் போட்டு என்க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இப்ப அந்த ஸ்பேஸ் என்ன ஆயிடுறது? ஒரு ஹால் என்ன ஆயிடுறது? இப்போ ரூம் அப்படின்னு அதுக்கு ஒரு புதுசா பேர் கொடுத்துருவோம். அப்ப ஆல் பர்வேடிங் கான்சியஸ்னஸ் பிரம்மன் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆல் பர்வேடிங் கான்சியஸ வந்து ஒரு பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் போட்டு லிமிட் பண்ணிட்டோம், என்க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அவளை என்ன சொல்றோம்? நம்ம ஜீவா அப்படின்னு நாம சொல்றோம். அது மாதிரி அந்த ஒரு டிஃபரன்ஸ் வேணா இப்ப நம்ம சொல்லலாம். ஆனா நம்மளுடைய ஸ்வரூபமும் பிரம்மனுடைய ஸ்வரூபமும் ஒண்ணுதான். என்னது? அதே நானும் அதே சைத்தன்ய தத்துவம் தான், பிரம்மனும் அதே சைத்தன்ய தத்துவம் தான். ஜீவாத்மாவும் கான்சியஸ்னஸ் தான், பரமாத்மாவும் கான்சியஸ்னஸ் தான். பட் ஜீவாத்மா வந்து என்க்ளோஸ்ட் கான்சியஸ்னஸ், ஆனா இந்த ஆல் பர்வேடிங் கான்சியஸ்னஸ்ல இருந்து தான் இந்த ஜீவாவும் வந்திருக்கு அப்படின்னு இந்த மந்திரமானது சொல்றது. பாக்கி டீடைல்ஸ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.